வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 6 kg வாஷிங் மிஷின் எடுத்தேன். எனக்கு வந்து துணியோட எண்ணிக்கை அதிகமானதுனால எனக்கு வந்து டபுள் லோடு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க, அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் வந்து ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ 6 kg எனக்கு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, 6 kg கம்பேரிசன் பண்ணுறப்ப 7 kg, அதாவது 7 kg வாஷிங் மிஷின்ங்கிறது இருக்கிறதுலே ஒரு பெட்டர் சாய்ஸ். செரினா இஜெட்எஸ்எஸ் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீமில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு பெஸ்ட்டு வாஷிங் மிஷினாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 kg வந்துடும். அதேமாதிரி ஆர்பிஎம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1000 rpm இந்த மாடல் வரக்கூடியது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 3D வாஷ், 3 பக்கம் வந்து தண்ணி சவராகிறப்ப வாஷிங்கோ ரின்ஸுக்கோ பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபினிஷிங் வர்றப்போ வாஷிங் ரிசல்ட் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த 7 kg வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12 ப்ரோக்ராம் வரும். இந்த 12 ப்ரோக்ராம் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபேப்ரிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம், இன்னொன்று சாய்லேஜுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து ஹைஜீனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃபேப்ரிக் அப்படிங்கிறப்ப இப்போ குழந்தைகள் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டான மெட்டீரியல்ஸ், அப்போ அந்த சாஃப்டான ட்ரெஸ்ஸை வந்து ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பேபி வியர் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல்ஸ், சிஃபான் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்காக வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம கிரெடல் வாஷ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சிந்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நைலான், பாலிஸ்டர் அந்த மாதிரி மெட்டீரியலுக்காக நம்ம வந்து சிந்தட்டிக் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ரெகுலர் மெட்டீரியல், நம்ம டெய்லி போடுற பேண்ட்டு ஷர்ட்டு சாரீ சுடிதார் பனியன் வெங்கி அப்படிங்கிறப்ப காட்டன் நார்மல் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபேப்ரிக்காக டிசைன் பண்ணது. அதுக்கடுத்து சாய்லேஜ் அப்படிங்கிறப்ப, சாய்லேஜுங்கிறப்ப என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து மீடியமான சாய்லேஜ் இருக்குது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் மிக்சடு சாய்லேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னோடய ரெகுலர் ட்ரெஸ்ஸு நார்மலான சாய்லேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் காட்டன் நார்மல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெகுலர் மெட்டீரியலு ப்ளஸ் என்னுடைய போர்வை ஜீனு பெட்ஷீட்லாம் கொஞ்சம் நான் டெய்லி வாஷ் பண்ண முடியாது, வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவை வாஷ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் காட்டன் எப்போல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக பல்கி அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதே மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் லாங்காக போயிட்டு வர்றோம், என் ட்ரெஸ்ஸில் ஒரு ஹைஜீனிக் வாஷ் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஹைஜீனிக் ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாய்லேஜுக்காக. அதுக்கடுத்து ஹைஜீனிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப, நார்மலாக ஃப்ரண்ட் லோடிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஹாட் வாட்டரோட கம்பேரிசன் பண்ணுறப்ப அட்வான்ஸாக நம்ம வந்துருக்கிறது ஸ்டீம் கொடுத்துருக்கோம். ஸ்டீம்ங்கிறப்ப ஹாட் வாட்டரோட கம்பேரிசன் பண்ணுறப்ப ஒரு பர்ஃபெக்ஷனான வாஷ் கிடைக்கும். நார்மலாக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காட்டன் நார்மல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண போகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்க போகுது, எவ்வளோ ஆர்பிஎம் எடுக்க போகுது, எவ்வளோ கேஜ் போடணும், இந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு டோட்டல் டைமிங் என்ன அப்படிங்கிற டிஸ்பிளே காமிச்சிடும். அப்படியே நம்ம வந்து பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துரும். அதுபோக எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து டைமிங்கு, ஆர்பிஎம்மு, டெம்பரேச்சர், டோட்டல் டைமிங் எல்லாமே வேரியேஷன் ஆகும். அது போக எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளவு ஆர்பிஎம், 1000 rpm இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஆர்பிஎத்தை குறைச்சிக்கிறணும் அல்லது இன்க்ரீஸ், 800, 600 இருக்கிறத எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் பர்டிகுலர் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த டெம்பரேச்சர் பட்டனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸோ டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 7 kg அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 4 ப்ரோக்ராமில் ஸ்டீம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டீம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டீம் இந்த மாடலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வாஷிங்க்கு முன்னாடியும் ஸ்டீம் வேலை செய்யும், அதே மாதிரி வாஷிங் முடிகிறதுக்கு முடிகிறப்பையும் ஸ்டீம் வேலை செய்யும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீமோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துட்டு 72 to 75 degrees டெம்பரேச்சரில் உங்களுக்கு ஹீட்டர் உருவாக்குறப்ப உங்களுக்கு வந்து மிஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து வாஷிங் டயத்துல 2 டயத்துல நடக்கிறதுனால
உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான வாஷ் கிடைக்கும். அதே மாதிரி துணி சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுருக்கங்கள் இருக்காது. அப்படிங்கிறப்ப வாஷிங் முடிஞ்சு எடுக்கிறப்ப துணியை எடுத்து பார்த்தா அப்படின்னா நல்லா சுமலோட கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நாலு ப்ரோக்ராமில் ஸ்டீம் வேலை செய்யும், மிக்சடு சாயிடு, காட்டன், நார்மல், ஹைஜீனிக்கு, பேபி வியரில். சப்போஸ் எனக்கு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணாவே போதும், ஸ்டீம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்டீமை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஸ்டீம் வேணாலும் வச்சுக்கலாம், கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டோரை பொறுத்த வரைக்கும் மேக்னடிக் டோர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் துணியை லோட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு அதாவது பட்டன் சாரி ஏதாவது கீ அதே மாதிரி ஏடிஎம் கார்டு பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆன் பண்ண ஸ்டார்ட் கொடுக்குறப்பே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் மேக்னடிக் டோர் வரும். ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரோக்ராம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக உள்ளதில் ஸ்டீம்ங்கிறது ரொம்ப அட்வான்ஸான மாடல். அப்போ ஆவரேஜாக நாலு பேர் உள்ளவங்களுக்கு இந்த மாடல்ங்கிறது ஒரு பெஸ்ட்டான மாடல். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வாஷிங் முடிஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுவீங்க, அப்போ வெளிக்காத்து பட்டோடனே ட்ரை ஆகிடும். அதுக்கடுத்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் பவுடர் போடுறீங்க, அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு பாக்கெட்டில் ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட்டுமாக இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இது வந்து உங்களுக்கு டஸ்ட் கலெக்டின் பேர். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கலெக்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் கூட இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து தங்கிக்கிறோம். அதை கூட நீங்கள் ஒமிட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வாரண்டி அப்படிங்கிறப்போ 100% கோடியர்ஸ் வாரண்டி வரும். அதுக்கடுத்து மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி வரும். ஸ்பேர் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப 10 இயர் ஸ்பேர் சப்போர்ட் வரும். மீடியமான ஃபேமிலிக்கு வந்து 7 கேஜிங்கிறது ஒரு பெஸ்ட்டான மாடல், செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்கிறத உங்களுக்கு எஜுகேட் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடுத்துருக்கிறேன்.